मनुष्यों की पोशाक उन्हें विभिन्न श्रेणियों में बांट देती है प्रायः पोशाक ही समाज में मनुष्यों का अधिकार और उसका दर्जा निश्चित करती है वह हमारे लिए अनेक बंद दरवाजे खोल देती है परंतु कभी ऐसे भी परिस्थिति आ जाती है कि हम ज़रा नीचे चुक समाज की निचली श्रेणियों की अनुभूति को समझाना चाहते हैं மனுஷியோக்கி போஷாக்கி போஷாக்கேனா அந்த காஸ்டியூம்ஸ் ஸோ மனிதர்கள் அந்த ட்ரெஸ் இருக்குது இல்லையா அவங்கள வந்து விபின்ன ஸ்ரேனியோமே ஸோ அவங்கள அந்த கிரேடு டிஃப்ரெண்ட் கிரேட்ஸில் வந்து டிவைட் பண்ணுறதே அந்த ட்ரெஸ்ஸு தான் ஸ்ரேனியோமே பாடு தீத்தீகம் ஆஃபன் என்ன நடக்குதுன்னு பார்த்துங்க ப்ராய போஷாக்கி சமாஜ்மே மனுஷியக்கா அதிகார் ஸோ நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு தான் நம்மளுக்கு இந்த சொசைட்டியில் ஒரு ரைட்ஸையும் கொடுக்குது அதே மாதிரி தர்ஜா நிஷித் நிச்சித்கார்த்திகை நம்மளுடைய ஸ்டேட்டஸையும் அதுதான் முடிவு பண்ணுது வகு ஹமாரிலேயே அநேக பந்து தர்வாசை கொள்தே தீகை ஸோ நம்ம போடுற ட்ரெஸ்ஸானது நம்மளுக்கு நிறையா க்ளோஸாக இருக்கிற டோரை வந்து ஓப்பன் பண்ணுது ஸோ நிறையா விஷயங்களில் நம்மளை வந்து பங்கு பெற செய்கிறதும் அந்த ட்ரெஸ்ஸு தான் பரந்தூ கபி ஏசிபி பரிஸ்தி ஆஜாத்திக ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு பரிஸ்தி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வருது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஜரா நீச்சே சுக்குக்கர் சமாஸ்கி நிச்சிலி ஸ்ரேனியும் நம்ம சொசைட்டியில் இருக்கிற லோயர் கிரேட் பீப்புளை வந்து அதாவது நிச்சலி ஸ்ரேனிய கொஞ்சம் நம்ம தலை குனிந்து அவங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் வந்து அதுக்கு அனுமதி தரதில்லை அதாவது நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு எப்படி வந்து ஒரு லோயர் கிரேட் கிட்ட போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளை அது ஸ்டாப் பண்ணிடுது ஓ சமய ஹி பந்தன் ஓர் அடுச்சன் பஞ்சாத்திக ஸோ அந்த சமயங்கள்ல நம்ம போட்டிருக்க நம்ம ட்ரெஸ்ஸு தான் நம்மளுக்கு ஒரு பந்தன் ஒரு செயின் ஆகும் ஒரு அடிச்சன் அப்படின்னா ஒரு ஹிண்ட்ரன்ஸாகவும் வந்து முடியுது ஜெயசே வாயுக்கு லெகரே கட்டிஹுயி பதங்கக்கு சகசா பூமிபர் நகை கிரஜானே தேதி உசி தர காஸ் ஹாஸ்பரிஸியோமே போஷக் ஹமே ஷுக் சகனை செ ரோக் ரத்திஹம் ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் வாயுக்கு லெகரே அதாவது இந்த காற்றில் வரக்கூடிய இந்த அலை வந்து கட்டி கட்டிஹுயி பத்தங்க ஸோ அதாவது கட்டாகி இருக்கிற அந்த காத்தாடி ஸோ காத்தாடி சம்டைம்ஸ் கட் ஆகிடும் ஆனால் அது வந்து உடனே கீழே வந்து விழாது இந்த காற்றினுடைய அலையில் வந்து சஹசா பூமி பர் நகி கிர்ஜானி தேத்தி ஸோ அந்த காற்று வந்து சஹசா உடனே அந்த காத்தாடியை பூமியில் விழ விடாது உசி தரக் அந்த மாதிரி நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா போஷாக்காமே சுக்கே சக்னேசே ரோ சக்தே நம்ம வந்து குனிந்து அந்த மனிதர்களை பார்க்குறத நம்மளை ஸ்டாப் பண்ணிடுது பாசார்மே ஃபுட் பர் குச்சு கர்ப்பூசம் டலியோமே அவர் कुछ ज़मीन पर बिखरी के लिए रखे जान पड़ते थे घरबूजों के समीप एक अधेड़ उम्र की औरत भाईटी रो रही थी घरबूजें बिक्री के लिए थे परंतु उन्हें खरीदने के लिए कोई कैसे आगे बढ़ता गरबूजों की बेचने वाली तो कपड़े से मुंह छिपाए सिर को घुटनों पर रखे फफक फफक कर रो रही थी பாசாருமே அதாவது மார்க்கெட்டில் ஃபுட் பாத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மெலான்ஸ் எல்லாம் விற்பாங்களே ஸோ அந்த மெலான்ஸை வந்து டலியாக அதாவது பேஸ்கெட்லேயும் கொஞ்சம் வந்து தரையிலையும் விக்ரி கீழே அதாவது சேல்ஸ் பண்ணுறதுக்காக கீழே போட்டு வச்சிருக்காங்க ஸோ கர்ப்பூசே சமீப் சமீப்னா நியர் ஸோ அந்த மெலான்ஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏக்கு அதேடு உமர் ஒரு மிடில் ஏஜ்டு ஒரு விமென் வந்து அவரை பைட்டி ரூ ரஹித்தியை உட்காந்து அங்கே அழுதுகிட்ருக்காங்க கர்பூசே விக்ரி கேலியே ஸோ அதாவது இந்த மெலான்ஸ் வந்து விற்கிறதுக்கு தான் அவங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க பரந்த உன்ஹே கரிணிக்கிலேயே கொய் கேசே ஆகியப்படுத்தி ஆனால் அதை வாங்குறதுக்கு யாரும் முன் வரவில்லை கர்ப்பூசியங்கோ பேச்சினைவாளித்தோ கப்படேசே மூச்சுப்பாயே ஸோ அந்த மிடில் ஏஜ்டு விமன் சொன்னாலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பூசணியை பேச்சினைவாழி அந்த கர்ப்பூசணியை விற்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கப்படேசே மூச்சிப்பாயே அவங்க ட்ரெஸ்ஸால அவங்க முகத்தை மூடிக்கிட்டு சீர்கோ ரக்கே அவங்க தலையை வந்து அவங்களுடைய முட்டியில் வச்சு ஃபஃபக்

ஒரு வெறுப்புணர்ச்சியோட அந்த அந்த விமனை பற்றி சம்பந்தமே பாத்கார் இந்த விமனை பற்றி ஏதோ பேசிகிட்ருக்காங்க ஓ ஸ்த்ரீகா ரோனாதேக்கு கர் மண்மே ஏக்கு வியாசி உடி பர் உஸ்கே ரோனே கே காரன் ஜானேக்கா உபாய்கா தான் ஸோ ரைட்டர் என்ன சொல்கிறாரு அந்த விமன் அழுவுறதை பார்க்கும்போது மனசில் வந்து ஒரு வெதா ஒரு பெயின் வந்து வருது ஆனால் அவங்க அழுவறதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறாரு ஃபுட்பாத் பர் உஸ்கே சமீப்பு பைட்டு சக்னே மேரி போஷாக்கி கடி ஹோகையி ஸோ ஃபுட்பாத்தில் போயிட்டு அந்த விமன் பக்கத்தில் உட்காந்து பேசலாம் அப்படின்னா என்னோட ட்ரெஸ் நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து எனக்கு ஒரு அப்சக்கலாக இருந்துச்சு என்னால் இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ஃபுட்பாத்தில் உட்காந்து அவங்க கிட்ட பேச முடியல ஏக் ஆத்மினே கிருணாசே ஏ ஜமான ஜவான் லடுக்கோ மரே பூரே தின் நகிபீதா அவர் பேத்தா பெஹயா துகான் லகா கே பைட்டிஹேன் ஸோ ஒரு ஆள் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள் இருக்கிற பர்சனில் ஒரு பர்சன் கிருணாசே அதாவது ரொம்ப ஹேட்டட்னஸ் ஒரு அவர் என்ன சொல்கிறாரு துத்தே ஹுயே அப்படி ஸ்பிட்டிங் துப்பிட்டே சொல்வாங்களே மாதிரி துப்பிக்கிட்டே அவர் என்ன சொல்கிறார் கியா ஜமான ஹே ஸோ என்ன இது ஜவான் லடுக்கி லடுக்கேகோ மர் மரே பூரே தின் நஹிபீதா ஸோ அதாவது ஒரு இளம் வயசு பையன் இருக்கிற ஒரு யூத்தான ஒரு பையன் வந்து இறந்து ஒரு நாள் கூட இன்னும் முடியலை எஹு பெஹயா துகான் பைட்டி பைட்டிஹ ஸோ இந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்க பெஹியா அப்படின்னா வந்து ஒரு ஷேம்லெஸ் கிரியேஷன் சொல்வாங்க ஸோ வெட்கம் இல்லாமல் கடை போட்டிங்க உட்காந்துருக்கிறாளே அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் சொல்கிறாரு தூசரே சாஹிப் அப்படி தாடி குஜாத்தே ஹுயே கஹு ரஹேதே அரே ஜெய்சே நீ அல்லா பி வைசே ஹி பர்கத் இன்னொரு பர்சன் என்ன சொல்கிறார் பாருங்க தாடி குஜாத்தே அதாவது அவருடைய அவருடைய தாடியை வந்து ஸ்க்ராச் பண்ணிக்கிட்டே அவர் சொல்கிறாரு ஸோ எந்த மாதிரியான நியத் ஹோத்திஹ ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கோ அல்லாஹ் அதே மாதிரியான பிளெஸ்ஸிங் தான் உனக்கு கொடுப்பாரு ஸோ இந்த மாதிரி லேடிக்கு இப்படி தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மீன் பண்ணுறாரு அல்லா பி வைசேஹி உங்கள் எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வாழ்க்கை அமையும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு சாம்னே கே ஃபுட் பர் கடே எக் ஆத்மினே धियासलाई की थीली से खान बुझाते हुए कहा अरे इन लोगों को क्या है एक खमीने लोग रोटी के टुकड़े पर जान देते हैं इनके लिए भेटा भेटी कसम लुघाई धर्म ईमान सब रोटी का टुकड़ा है ஃபுட்பாத்துக்கு எதிர்க்க நிற்கிற ஒரு பர்சன் என்ன சொல்கிற பாருங்க கி தீலி அப்படின்னா மேட்ச் ஸ்டிக் இருக்குது இல்லையா ஸோ மேட்ச் பாக்ஸினுடைய ஒரு ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அவருடைய காதை வந்து ஸ்க்ராச் பண்ணிக்கிட்டே அவர் சொல்கிறாரு ஹரே இன் லோகோங்க கேஹ ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு ஏ கமீனே கமீனே அப்படின்னா ஒரு லோ கிரேட் மாதிரி ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு ரொட்டி கேட்டுக்குடியப்பர் ஜான் தேக ஸோ அவங்களுக்கு சாப்பாடு தான் எல்லாமே அவங்களுக்கு வந்து பேட்டா பேட்டி ஸோ பையன் பொண்ணு கசம் லுகாய் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தர்ம இமான் அதாவது ரிலீஜியம் ஃபெய்த்து இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு ரோட்டி காட்டுக்கூடாதான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அவரும் பேசுகிறாரு பர்ஜூன் கி துகான் பெரு பைட்டே லாலாஜினே கரே பாயி உன்கேலயே மரேஜியே காய் மத்லப் நான் பர் தூசரே கே தர்ம இமான் காத்தோ கயால் கணாச்சே ஸோ பர்ஜூன் கி துகான் அப்படின்னா கிராசரி ஷாப் இந்த மளிகை கடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே லாலாஜி உட்காந்துருக்கார் அவர் என்ன சொல்ல பாருங்க ஹரே பாயி ஸோ அரே நீங்கள் கேளுங்க உன்கேலேயே அவங்களுக்கு வந்து மரேஜி அதாவது இறக்குறதும் உயிரோடு இருக்கிறது எல்லாம் ஒன்றுதான் இருக்கலாம் அதுக்கு மீனிங் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கு தர்ம இமான் அதாவது

இப்படி மார்க்கெட்டில் உட்காந்துட்டு இந்த மெலான்ஸ் வித்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஹசார் ஆத்மி ஆத்தே ஜாத்தேக ஸோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வந்துட்டும் போயிட்டு இருக்காங்க இந்த மார்க்கெட்டில் கோயி கே ஜான்தாக இஸ்கே கர்மே சூத்தக ஸோ அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஆமன் இருக்குது அப்படின்றது மற்றவங்களுக்கு என்ன தெரிய போகுது கோயி இஸ்கே கர்பூசே காலே தோ உஸ்கே ஈமான் தர்ம கைசரஹேங்கே ஸோ இவங்க கிட்ட இந்த மாதிரி மெலான்ஸ் வாங்கிட்டு அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த ரிலீஜியஸ் ஃபேத் என்ன ஆகும் ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க கே அந்த என்னடா அது காலம் அப்படின்ற மாதிரி அவர் non so பாஸ் படோஸ்கி துகானோ சே பூச்சினே பர் பதா லகா உஸ்கா தேய்ஸ் பரஸ்கா ஜவான் லடுக்கா தா கர்மே உஸ்கி பஹு அவர் ஸோ உடனே ரைட்டர் என்ன பண்ணுறாரு பாருங்க பாஸ் படோஸ் அங்கே பக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் கடைங்களெல்லாம் போய் கேட்குறாரு கேட்கும் போது அவருக்கு தெரிய வந்துச்சு அந்த லேடிக்கு தேய்ஸ் பரஸ் அதாவது இருபத்தி மூணு வயசுலேருந்து ஒரு பையன் இருந்திருக்காங்க கர்மே உஸ்கி பஹு ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மருமகளும் இருக்கிறாங்க பேரம்பேத்தியும் இருக்கிறாங்க லடுக்கா ஷஹர்கே பாஸ் டேட் பீகா பர் ஜமீன் மே கச்சியாரி கற்கே பரிவார் கா நிர்வா கர்த்தாதா ஸோ அந்த பையன் வந்து சிட்டியில் ஒரு டேடு பீகா பீகா அப்படின்னா அந்த வயலுடைய அளவு அந்த இடத்தினுடைய அளவு சொல்கிறாங்க ஸோ ஒன்றரை அளவு ஒன் அண்ட் ஹாஃப் பீகா அந்த அளவை வந்துட்டு கச்சியாரி அதில் வந்து ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணி அவங்க குடும்பத்தை வந்து நிர்வாக கர்த்தாத்த குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாங்க கர்பூசோங்கி டலியா பாசார்மே பகுர் கபி லடுக்கா ஸ்வயம் சவுதே கே பாஸ் பைட் ஜாத்தா கபி மா பைட் ஜாத்தி ஸோ அவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்பூசோங்கி டலியா இந்த மெலான் பழங்களை வந்து பாசார் மார்க்கெட்டில் கொண்டு வந்து சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பையனே வந்து அந்த சேல்ஸில் உட்காருவாங்க சம்டைம்ஸ் வந்து அவங்க அம்மா உட்காருவாங்க இந்த மாதிரி தான் அவங்க லைஃப் நடந்துட்டு இருந்துச்சு லடுக்கா பர்சம் சுபகு முஹ் அந்தோரே சே பகே கர்பூசே சுன் ரகாதா ஸோ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பர்சம் டே பிஃபோர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முக அந்தேரே அதாவது ஏர்லி மார்னிங்கில் வேலோமே அந்த வளர்ந்துருக்கும் வளர்ந்துருக்கும்லையா அந்த இடத்துல பக்கே தர் நல்லா வளர்ந்த அந்த மெலானை பறிக்கிறதுக்காக தேடி போயிருக்காங்க செலக்ட் பண்ணி போயிருக்காங்க கீலிமேட்டுக்கு தராவட்டுமே விஷ்ராம் கருத்தே விஸ்ராம் கருத்தேய்க்கு சாம்பு பர் பயர் பயிரப்படுகையா ஸோ அந்த மாதிரி போகும்போது கீலிமேட் அந்த வெட் சாயில் அந்த ஈர மண்ணில் விஸ்ராம்கருத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க ஒரு பாம்பு மேலே இந்த பையனோட கால்கள் போய் பட்டுடுச்சு சாம்பனே லடுக்கேகோ டஸ்லியா ஸோ அந்த பாம்பு இந்த பையனை கொத்திடுச்சு லடுக்கே கி புடியாமா பாவ்லி ஹோக்கர் ஓஜா கோ புலாலியா புலாலாயி ஸோ இந்த பையனுடைய இந்த அம்மா அந்த வயதான அம்மா வந்து பாவ்லி ஹோக்கர் பாவ்லினா நிலை குலைந்து போறேன்னு சொல்லுவாங்க அந்த மேட்னஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஓஜா ஓஜானா இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல எக்ஸாஸ்ட் சொல்லுவாங்க பேய் ஓட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்கள வந்து கூப்பிடுறாங்க ஜாட்னா ஃபூக்னா ஹூவா அதாவது இந்த வேப்பிலையெல்லாம் கொண்டு மந்திரிப்பாங்களே ஸோ அந்த மாதிரி வேலையும் நடக்குது நாகதேவ்கி பூஜா ஹூயி ஸோ நாகதேவதைக்கு ஒரு பூஜையும் பண்ணுறாங்க பூஜா கேலியே தான் தக்ஷினா சாயே ஸோ அந்த பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணமும் தேவைப்படுது தட்சிணையும் தேவைப்படுது கர்மே ஜோ குச்சு அடா அவுர் அனாஸ்தா தான் தக்ஷிணாமே உட்டுகையா ஸோ வீட்டில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த தானியங்களும் தானத்தில் வந்து போயிடுச்சு தக்ஷணை கொடுக்கறதுக்காக அதையும் செலவு பண்ணிட்டாங்க மா பகு அவர் பச்சே பகவானா செ லபட் லபட் கர் ரோயே பர் பகவானா ஜோ ஏக்கு தஃபே சுப் சுவா தோ ஃபிர் நான் போலாம் சர்ப கே விஷ்ணே உஸ்கா சபு பதன் காலா படுகயா தான் அம்மாவும் அந்த மருமகளும் அந்த குழந்தைகளும் பகவானா பகவானன்றது அந்த இறந்து போன பையனோட பேர் ஸோ அவன் மேலே லிபேட் லிப்பேட்கர் அப்படின்னா அவன் மேலே வந்து விழுந்து விழுந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த பகவானா வந்து ஒரே ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை ரொம்ப அமைதியாகவே இருந்துட்டார் विषय उड़ब फुला उड़े का जिंदा आदमी नंगा भी रह सकता है परंतु मूर्ति को नंगा कैसे विदा किया जाए उसके लिए तो बजाज की दुकान से नया कपड़ा लाने ही होगा चाहे उसके लिए माँ के हाथों के चन्नी कखना ही क्यों ना बिक जाए இப்போ பகவானாக இறந்துட்டார் இல்லையா அவரை அடக்கம் பண்ணணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது அதாவது புது எல்லாம் வாங்கி தான் வந்து அதை பண்ணுவாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஜிந்தா ஆத்மி அதாவது உயிரோடு இருக்கிறவங்க வந்து நங்கா அதாவது நேக்கடாக கூட இருந்துடலாம் ஆனால் முருதே அதாவது அந்த டெட் பாடியை எப்படி வந்து நேக்கடாக அனுப்ப முடியும் அதுக்காக என்ன பண்ணுறாங்க கி துக்கானில் இருந்து புது எல்லாம் வாங்குகிறாங்க ஸோ அது வாங்குறதுக்கும் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது இல்லையா சாஹே உஸ்கேலியே ஸோ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கறதுக்கு அம்மா கிட்ட இருக்கிற சன்னி ககனா அப்படின்னா மாமூலி கஹனா ஜேவர் அதாவது வீட்டில இருக்கிற சின்ன சின்ன அந்த நகை இருக்குல்லயே அம்மா கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன நகை அதை கூட வித்து தான் அவங்க அந்த டிரஸ் எல்லாம் அவனுக்கு வாங்குறாங்க பகவான பரலோக் சல கயா கர்மே ஜோ குச்சு சூனி பூசி தி சோ உசே விதா கர்னேமே சலிகை பாப் நிராத்தோ கியா லடக்கே சுபஹ் உட் தெக் செ பில்பிலானே லை பகவானாக வந்து பரலோகம் போயிட்டாரு அதை அந்த ப்ரொசீஜரை பண்ணுறதுக்கு சூனி பூசி அதாவது வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளை கூட விற்றாச்சு ஸோ அவனை அனுப்பி வைக்கிறதுக்கு வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருளையும் விற்றுட்டாங்க பாப் நகர ஹா தோ ஸோ அப்பா இல்லைனா என்ன சின்ன பசங்க காலைல எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு பசிக்காமல் இருக்குமா அவங்க காலைல எழுந்திருக்கும் போதே பசியில் வந்து பில் பிலானே லகே அப்படின்னா அழ ஆரம்பிக்கிறாங்க தாதினே ஊன்ஹே கானே கெலியே கர்பூசே தேதியே லேக்கின் பகு கோ கே தே ஸோ அவங்க சாப்பிட்றதுக்காக அந்த மெலான் ஃப்ரூட்ஸை வந்து அந்த பசங்களுக்கு தாதி வந்து கொடுக்குறாங்க ஆனால் அந்த பகு இருக்காங்களே அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் மருமகளுக்கு அதை எப்படி கொடுக்க முடியும் பஹூகா பத்தன்னு புகார் சே தவேக்கி தரகு தப்ரகாதா மருமகளுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புகார் அதாவது ஜுரத்துனால தவேக்கி தரகு ஒரு தவா எப்படி கொதிக்கும் அது மாதிரி அது வந்து தப்ரகாதா கொதிச்சிட்ருக்கு அப்ப பேட்டேக்கே பினா புடியாக்கும் துவண்ணி சவ்வண்ணி பி கோன் உதார் தேத்தா இப்போ அவங்க பையனும் இல்லை மருமகளுக்கும் உடம்பு சரியில்லை அந்த குழந்தைங்களும் பசியில் அழுகுறாங்க இப்படி இருக்கும்போது அந்த புடியா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு துவனி சவனி அதாவது ரெண்டு இருந்தாலும் சரி நாலு பைசா இருந்தாலும் யார் தருவாங்க அப்படின்ற மாதிரி ரைட்டர் சொல்கிறாங்க ஸோ தான் கஷ்டம் இருந்தாலும் இப்போ அவங்க வயிற்று பழப்ப அவங்க பார்க்கணும் இல்லையா ஸோ அதை தான் சொல்கிறாங்க புடியா ரோத்தே ரோத்தே அவர் ஆங்கே பூஞ்சே பூஞ்சே பகவானா கே பட்டோரே ஹுயே கர்பூசே டலியா மே சமேட்கர் பாசார்கி ஓர் சலி அவர் சாரா பி கேதா இப்போ நெக்ஸ்ட் நாள் ஆச்சுன்னு பாருங்கள் அந்த புடியாக வந்து அழுதுகிட்டே கண்களை தொடச்சிக்கிட்டே பகவானாக வந்து எடுத்திருந்தார்லையே அது எடுக்க போகும்போது தான் அவருக்கு பாம்பு கொத்திடுச்சு ஸோ அவர் கேதர் பண்ணியிருந்த பட்டோரே ஹூயை அவர் கேதர் பண்ணியிருந்த அந்த கர்ப்பூசையெல்லாம் கூடையில் போட்டுட்டு மார்க்கெட் வந்துட்டு அவங்க மார்க்கெட் வந்து அது விற்க ஆரம்பிக்கிறாங்க அவர் சாரா சாரானா அந்த உணவுன்னு அர்த்தம் ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு உணவு யார் கொடுப்பாங்க வேறு வழி இல்லாதனால அவங்க வந்துட்டாங்க புடியா கர்ப்பூசை பேச்சினைக்கா சாகஸ் கர்கே ஆயத்தி பரந்தும் சிற்பர் சாத்தர்ல போய்ட்டே சிறுமே சிற்கோம் குட் நோம் ஃபர் டிகாயே ஹுயே ஃபஃபக் ஃபஃபக்கர் ரோ ரஹீத்தி ஸோ முடியா வந்து அதை விற்றுலாம் வேறு வழி இல்லை அந்த மெலான்ஸை விற்கலாம் அப்படின்ட்டு சாகசம் ஸோ ஒரு கரேஜோடு வந்துட்டாங்க ஆனால் அவங்க தலையில் துணியை போட்டுட்டு க அவங்க தலையை வந்து முட்டியில் வச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டும் இருக்காங்க கல் ஜட்டா சல்பா ஆஜ் வஹு பாசார் மே சௌதா பேச்சினே சலி ஆய் சலிஹ ஹாய் ரே பத்தர்தில்ல ஸோ இந்த மாதிரி அவங்க வேறக்க வழி இல்லாமல் வராங்க ஆனால் பாசாரில் இருக்கவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்க கல் ஜிஸ்கா பேட்டா ஸோ நேற்று தான் யாருடைய பையன் இறந்து போனாங்களோ சல்பஸா அப்படின்னு அர்த்தம் ஸோ யாரோட மகன் வந்து போயிட்டாங்களோ அவங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் சௌதா பேஜ்னே அதாவது வந்து விற்கிறதுக்கு வந்துட்டாங்க ஸோ என்ன ஒரு கல் மனசு பாருங்கள் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் இருக்கவங்கெல்லாம் பேசுகிறாங்க உஸ் புத்திரவியோக்னிக்கே துக்குகா அந்தாசா லகானே கேலியே பிச்சிலே சால் அப்னே படோஸ்கே புத்திரக்கி மிருத்யூசே துக்கி மாதாக்கி பார்த்து சோச்சினேலகம் இப்போ ரைட்டர் என்ன பண்ண பாருங்க இந்த ஒரு லேடி இருக்காங்களே அதாவது பாசாரில் இருக்காங்களே அவங்களுடைய புத்திரவியோக்னிக்க அதாவது மகனை பிரிஞ்சு இருக்கிற அவங்களோட அந்த துக்கத்தை வந்து யோசித்து பார்க்கும்போது அதனுடைய அந்த அந்தாசா ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிப் யோசித்து பார்க்கும்போது பிச்சிலே சால் அதாவது போன வருஷம் வந்து என்னுடைய நெய்பர் ஒருத்தவங்களுடைய இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்தது புத்திரக்கே மிருத்தி சே துக்கி மாத்தாக்கி பார்த்து ஸோ அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க இதே மாதிரி பையனை பிரிஞ்சு அவங்கள பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேன் சாம்பிராந்த் மகிழா புத்திரக்கே மிருத்திக்க பார்த்து அடாயி மாதத்தக்கு பழங்கு சே உடுனா சகீத்தி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சான ஒரு விமன் அவங்க அவங்க பையனை இழந்ததுக்கப்புறம் அடாயி மாஸ் அதாவது ரெண்டரை வருஷம் வந்து பலங்கு பெட்லேருந்து அவங்க எழுந்திருக்கவே இல்லை உன்ஹே பந்திர பந்தரக்கு மினிட் பார்த்து புத்திர வியோகுசே மூர்ஜா ஆஜாத்தி தி அவர் மூர்ஜா நான் ஆனேக்கி அவஸ்தாமே ஆங்கோசே ஆன்சும் நான் ருக் சக்தி தீ ஸோ அவங்களுக்கும் இதே மாதிரி தான் கஷ்டம் வருது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை புத்திர வியோகம் அதாவது அந்த பையனை பிரிஞ்சது பிரிஞ்சுருந்ததுலாம் அந்த நினப்பு வரும்போதெல்லாம் அவங்களுக்கு மூர்ஜா மயக்கம் வந்துடும் மயக்கம் இல்லாத நேரத்தில் வந்து அவங்க வந்து ஆங்கோசே ஆன்சுனா ருக் சக்திக ஸோ அவங்க வந்து கண்களை அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க பையனை வந்து நினச்சிட்டே இருந்தாங்க தோ தோ டாக்டர் ஹர்தம் சிர்ஹானே பைட்டே ரக்தே தே ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டாக்டர்ஸ் வந்து அவங்க தலை பக்கத்தில் உட்காந்துட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சேவை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹர்தம் சிர்பர் பரஃப் ரக்கி ஜாத்தி தி ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய நெற்றியில் அப்பப்போ வந்து ஐஸ் க்யூஸ் வந்து வச்சுட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட்லேயே அந்த லேடி இருந்தாங்க ஷஹர்பர்கே லோகோ கே மண் உஷ்புத்திர ஷோக்ஸே திரவித் ஹோட்டியதே ஸோ சிட்டி ஃபுல்லுமே அந்த பையனை பிரிஞ்சிருந்த அந்த ஒரு கஷ்டத்தில் நினச்சிட்டே தான் இருந்தாங்க எல்லாருமே அந்த சோகத்தில் மூழ்கியிருந்தாங்க அதாவது பையனை பிரிகிற சோகம் அப்படின்றது ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் ஆனால் இந்த கஷ்டப்படுற லேடிக்கு ஒரு மாதிரியும் ஸோ அந்த லேடிக்கு இது வே வேறு மாதிரி இருந்ததை நினச்சிட்டு நம்ம ரைட்டர் என்ன பண்ணுற பாருங்க ஜப் கோ சூச்ச்கா ராஸ்தா நகி மில் தாத்தோ பெய்னிஸே கதம் தேஜ் ஹோஜாத்தேஹ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டே அவர் மனசில் போயிட்டே இருக்கும்போது ஸோ அவரெல்லாம் வந்து சூட்ச்கா ராஸ்தா நகி மில்தா அவருக்கு வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல என்னடா இது சோகத்துக்கு கூட ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதப்போ அவருடைய கத்தம் அவருடைய ஃபுட்ஸ்

दुखी होने का भी एक अधिकार होता है அவர் என்ன யோசிச்சுட்டே போகிறாருன்னு பாருங்கள் ஷோக்கு கர்னே கம் மனானே கிளே அதாவது சோகமாக இருக்கிறதுக்கும் அதாவது துக்கத்தை மனசில் நினச்சிட்டு அழுவுறதுக்கு கூட ஒரு சகூலியத் அதாவது ஒரு கன்வீனியன்ஸ் இருக்குது போல இருக்கு ஸோ அவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் இருந்தால் தான் அதை கூட நம்ம ஏற்றுக்க முடியும் துக்கி ஹோனே காபி அதாவது நீ துக்கமாக இருக்கிறதுக்கு கூட உனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே போறாரு இந்த லெசனில் அப்பர் கிளாஸ்க்கும் லோயர் கிளாஸ்க்கும் இருக்கிற ஒரு கண்டிஷனை ரொம்ப அழகாக ரைட்டர் சொல்லியிருக்காரு லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் வேறு ஒரு லெசனோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ சில்ட்ரன்